அவங்க அவங்க வந்து அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயாவுடைய நெகட்டிவிட்டி வந்து இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா அதுக்கு நீங்கள் சொன்ன அந்த வழியில் நாங்கள் அதை மூவ் பண்ணது தான் ரீசன். ஸோ வந்து அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், எனக்கு கோஆப்ரேட் பண்ண இந்த டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஆடியோ பேசியிருக்காங்க. அந்த குரூப்பில் இருக்கிறது பார்த்தா எல்லாமே மாயா ஸ்குவாட். நேற்று நான் சொன்ன மாதிரி மாயா ஸ்குவாட், ஏஜென்ட் மாயா, சம்திங் அவங்களோட பேர் பின்னாலே மாயா மாயா சேர்த்து 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 எல்லாமே அவங்க மட்டும்தான். மணி இப்போ டாப்பில் போகிறதுக்கு காரணமே இந்த கேங் தான். நீங்கள் வாயை முடிந்தாலே ஓட்டு கம்மியாவது விழுந்துருக்கும். நீங்கள் வாயை தந்து ஓவராக பேசுறதுனால அவங்கவுங்க இப்போ மணிக்கு எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் தான் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, வரும்போது நீங்கள் மாயாவை அவ்வளோ சண்டை போட்டீங்க, இப்போ மாயா கூட க்ளோஸ் ஆகிட்டீங்க. வரும்போது அர்ச்சனா கூட அவ்வளோ க்ளோஸ் ஆனீங்க, இப்போ அர்ச்சனா கிட்ட சண்டை போடுவோம். அதுதான் ஏன் கேட்கறேன். இப்போ இது ஃபினாலே வீக் இருக்க போது 4 நாள், இதில் ஜாலியாக இருந்துட்டு போங்க. எதுக்கு பழைய கலரணும்? நீ தான் டைட்டில் வின்னரு, நீ தான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கியே, நீ தான் திருப்பி 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 ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஹாய், வெல்கம் டு பிக் பாஸ் விசஸ் மக்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட பிரியா ரஞ்சித் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஓகே, இப்போ பிக் பாஸ் 7ல பார்த்தோம்னா செலிப்ரேஷன் ரவுண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு ஒருத்தரா என்ட்ரி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்டா பார்த்தோம்னா விக்ரம், விக்ரம நேத்தே பேசியிருந்தோம், ஆனா நம்மளை விட அதிகமா பேசியிருக்காங்க, ஃபேன்ஸ் கதறி இருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து உள்ள ஒரு இன்ஸ்டன்ட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க ஃபுல்லா வந்துட்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நான் சொன்னல, அவர் வந்து கேட்க மாட்டாரு. அதாவது ஒரு கேள்வியா கேட்கறது வேற, நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா போய் ஃபன் ஆக்குறது வேற. இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இப்படி இப்படி நடுநிலையா இல்லாம மணிய வந்து இப்படி இப்படி போட்டாரு. ஏன் அந்த மணி வந்து அவரை வந்து ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணி விட்டா மாதிரியும், ரொம்ப அவரை வந்து ஏத்தி விட்டா மாதிரியும், அதுக்காக தான் அவர் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு. அதுக்காக கூட நீங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணலையே விக்ரம். லாஸ்டா போகும்போது பை அப்படி சொல்லிட்டு போனீங்க. வேற என்ன பேசுனீங்க நீங்க மாயா கிட்ட? எனக்கு புரியல. வெளியில போய் எபிசோட் பார்க்கும்போது அவருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அவரு அப்பதான் எல்லாமே புரிஞ்சுதான், மணி வந்து ஏத்தி விட்டுருக்கிறது எல்லாமே. கமல் சார் சொன்னப்ப கூட அவருக்கு புரியல, வெள்ளை இது பார்த்தா அவருக்கு புரிஞ்சிருக்கு. இல்ல, கமல் சார் சொன்ன மாதிரி புரிஞ்சிருந்தா மாயா கிட்ட வந்து கேள்விதான் கேட்டிருக்கணும். கமல் சாரே அவர் மதிக்கலன்றது இப்பதான் எனக்கு புரியுது. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து அப்படி வந்து அந்த மணி ஐயா வந்து அவ்வளவு ட்ரிகர் பண்ணி விட்டுருக்காரு, இது பண்ணிருக்காரு, அவர் வந்து இவ்வளவு தூரம் வந்ததே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கு. இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து ஃபுல்லா லவ் கண்டென்ட் ரவீனாவை வச்சு, இந்த சீசன் ஃபுல்லா ரவீனா வச்சு லவ் கண்டென்ட் கொடுத்துதான் அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அந்த இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணமே வந்து ரவீனா மட்டும் தான், ரவீனாவாலதான் அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, இல்லனா இல்ல அப்படின்னு. ரவீனா போய் 15 நாள் இருக்குமா? ஆமா, இத்தனை நாள் ஏன் இருக்கணும்? போன வீக்கே எவிக்ட் ஆயிருக்கலாமே மணி வந்து லவ் கண்டென்ட் வரைக்கும் தான். அப்படின்னா மணி அண்ட் ரவீனாவுமே எலிமினேட் ஆயிருக்கலாமே, ஏன் நிக்சன் அண்ட் ரவீனாவும் எலிமினேட் ஆகணும்? அதுக்கப்புறமா அடுத்த வர எவிக்ஷன்லயும் அவர் எவிக்ட் ஆகலையே. ஆமா, இவர் சொல்றது நியாயமா இருக்கா பாருங்க நீங்களே. அதுவும் இல்லாம மாயா அதுக்கு சொல்றாங்க, மணி வந்து ரன்னர் அப் ஆவது என்னால வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. அக்ஷயா வந்து மணி வந்து ரன்னர் அப் ஆயிட்டானா நல்லா அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. விக்ரம் வந்து இவர்லாம் வரவே கூடாது, வர விடவே கூடாது, இவருக்கு ஓட்டு போடுற மக்களை தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாரு. மக்கள் என்ன சொல்வீங்க நீங்க? எல்லா மக்களும் பாத்துட்டு தான் இருக்காங்க, நீங்க என்ன உள்ள பண்றீங்கன்றது. ரெண்டாவது வாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதையும் பாத்துட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது வாரம் பவா செல்லதுரை வந்து வெளியில போல அப்படின்னா, போவாம இருந்திருந்தால் அந்த வீக்கே வெளியில போயிருக்க வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் தான் மாயா. இவ்ளோ தூரம் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது சேனலால மட்டும்தான். அவங்க வந்து சொல்றாங்க, சாரி நம்ம விக்ரம் வந்து சொல்றாரு, அவர் இருக்கவே கூடாது, அவர் வந்து ரன்னர் அப்பா மட்டும் ஆயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு கோபமே இல்லை அவர்கிட்ட, மாயா கிட்ட வந்து. இயல்பா எனக்கு எனக்கு வந்து நீ எனக்கு புரியுது, நீ நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு புரியுது, ஆனா வெளியில அப்படி தெரியல. ஆனா ஓப்பனா சொல்றேன், விக்ரம் வந்து உள்ள போய் அவங்க ஃபேமிலியே அவங்க சிஸ்டர் எல்லாம் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காரு. ஆமா, எந்த விதத்திலாவது தான் அண்ணன் வந்து அவ்வளோ வந்து ரொம்ப மட்டம் தட்டப்பட்டிருக்கான் அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் அவங்க சிஸ்டர் உள்ள போயிட்டு வந்து அவங்க கிட்ட தனியா கூப்பிட்டு சொன்னாங்க விக்ரம் கிட்ட. அதையும் நீ மதிக்கல, சரி வெளியில வந்து நீ அந்த மாதிரி விஷயங்களை நீ பார்க்கவே இல்லையான்னு நான் கேக்குறேன். உன்னை மட்டம் தட்டின விஷயங்களை நீ பார்க்கவே இல்லையா? அப்படியும் நீ எப்படி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? அப்படியே எல்லாத்தையுமே வந்து வெளியில விட்டுட்டு உள்ள அடி எடுத்து வச்சிருக்காரு போல, அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இல்ல மாயாவால உனக்கு என்ன பயன்? இதுக்கப்புறம் ஓகே, அவங்க வந்து இவங்க எல்லாரையும் வச்சு படம் எடுக்கணும்னு சொன்னாங்க, சோ அதனால அவங்க ஒரு டைரக்டர் ஆக போறாங்க, நீங்க அதுக்கெல்லாம் ஆக்டர்ஸ் ஆக போறீங்களா, ஆக்டர் ஆக்டர்ஸ் ஆக போறீங்களா, அதுக்காக தான் இந்த அடி எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா எனக்கு தோணுது.
அந்த மாதிரிதான் இப்ப அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு அப்பா அம்மா எல்லாம் செகண்டரி தான், நம்ம கெரியர்ல வெளியில வந்து பெருசா தெரியணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த விஷயத்துல எல்லாம் கேட்டாங்க, வெளில போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரிலாம் கேட்கும்போது கூட மாயா அதுதான் சொன்னாங்க, நான் வந்து இன்னும் நிறைய படங்கள் வந்து சைன் பண்ணிட்டு வந்த படங்கள்லாம் இருக்கு, அப்புறம் லோகேஷ் அண்ணா வந்து ஃபோன் பண்ணி நான் கதை என்னாச்செல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே உள்ட்டா விட்டு கதை விட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்க அப்படின்னா ஜோவிகா வர மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருந்தாங்க. ஜோவிகா வந்துட்டு ஓகே தினேஷ் கிட்ட சொன்னாங்க, நீங்க வந்து தனியா ஆடுற மாதிரி கேம் தெரியல, இப்பவுமே வந்து குரூப் பிசம்ல இருக்கு அப்படின்ட்டு பேசினாங்க. மாயா கிட்ட வந்துட்டு நீங்க நம்ம கிட்ட அவ்வளவு சண்டை போட்ட இவங்க கிட்ட எப்படி வந்து நீங்க இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்படி என்னங்க நடந்துச்சு, நீங்க தானே குரூப், நீங்களுமா வெளில போயிட்டு பாக்கவே இல்லை, எல்லாம் வெளில போயிட்டு கண்ணை கட்டுப்பட தூங்கிட்டாங்களா என்ன? அதாவது இனம் இனத்தோட தான் சேரும். உள்ள இருக்கும்போது ஓகே, வெளியில வந்துட்டு போயுமா நீங்க அப்படி இருக்கீங்க? அப்படி கிடையாது, அவங்க அவங்களுடைய குணமே அதுதான். தெரியலமா, அதுதான் உண்மை. ஏன்னா மாயா கிட்ட போயிட்டு உங்க மேல நான் செமக்கோமா இருக்கேன், நீங்க வந்து எப்படி நீங்க வந்து அர்ச்சனா கிட்ட வந்து நீங்க அவ்வளவு பாண்டாவீங்க, அவ்வளவு இதுவா பேசுவீங்க, சரி ஒருத்தவங்க சண்டை போடுறாங்கன்னா மறுபடியும் பேசவே கூடாதா? நீ கூட தான் விசித்ரா மேடம் கிட்ட சண்டை போட்ட, அப்புறமா விச்சு நொச்சுன்னு போய் பேசல, அவங்களே வந்துட்டு மாயா கிட்ட க்ளோஸ் ஆனது தானே வெளில போயிருக்காங்க. அதுதான் நானும் சொல்றேன், அதுதான் நானும் சொல்றேன், நீங்க சண்டை போடலாம் ஒண்ணு சேரலாம், ஆனா அர்ச்சனா மட்டும் சண்டை போட்டா ஒன்னும் சேரக்கூடாது அப்படின்னா அது புரியல எனக்கு. அப்ப நீ வந்து வெளியில கிளம்பும் போது அர்ச்சனா மேல வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி ஹக் பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து ஃபேக்கா? அப்ப நீ ஃபேக்கா தான் இருந்திருக்க, அதனாலதான் மக்கள் உன வெளில அமைச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு இப்ப தோணுது. ஆனா வெளியில போயிட்டு உள்ள வந்தோம் நீ திருந்துல பத்தியா? அதுதான் நான் சொல்றேன், வளர்ந்த வளர்ப்பு அப்படிதான் இருக்கும், நம்ம எதுவும் பேசறதுக்கு இல்லாத பத்தி. ஓகே, இப்போ முக்கியமா ஒரு விஷயம் கேட்கணும், வெளியில வந்து ஒரு ஆடியோ ஒண்ணு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு மாயாவை பத்தி தான், அந்த ஆடியோ பின்னாடி இருக்க உண்மைதான் என்ன? ஆடியோக்கு முன்னால மாயா பேசின ஒரு விஷயத்த சொல்றேன். ஓகே, இன்னைக்கு மார்னிங் லைவ்ல கேமரா முன்னால பேசிட்டு இருந்தாங்க. மாயாவுடைய எண்ணம் வந்து என்னன்னா, எனக்கு இப்ப எனக்கு புரியுது, நான் வந்து கண்டிப்பா வின் பண்ண மாட்டேன், எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த சைட்ல இருக்கவங்க எல்லாம் போட் ஓட்ஸ் பிஆர் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க, சோ அவங்கதான் வந்து கன்ஃபார்மா வின் பண்ணுவாங்க, எனக்கு அது தோணுது, எனக்கு அது தெரிஞ்சிச்சு. சோ என்னை வந்து சீக்கிரமா என்ன வீட்டுக்கு அமிச்சுடுங்க பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க வந்து வெளில வரணும் இல்ல, இன்னொரு எவிக்ஷன் இருக்கு. இருக்கா? சூப்பர். சோ அதனால வந்து பிளீஸ் 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 அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க எந்த மாதிரி செட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். உங்க அக்கா அதை எப்படி பேசணுமோ அவ்வளவு சூப்பரா பேசியிருக்காங்க. யாரோ அந்த கூட்டத்துல இருக்க கருப்பாடு அதை ரெக்கார்ட் பண்ணி வெளியில போட்டுருச்சு. சோ அது இப்ப ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கருப்பாடிக்கு தான் இனிமேல் நிஜமாவே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அவங்க சொல்லலன்னா யாருக்குமே தெரியாது. ஆமா. அவங்க வந்து அந்த ஆடியோல என்ன சொல்றாங்கன்னா, மாயாவுடைய நெகட்டிவிட்டி வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் ஆயிருக்குன்னா அதுக்கு நீங்க சொன்ன அந்த வழியில நாங்க அதை மூவ் பண்ணதுதான் ரீசன். சோ வந்து அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், எனக்கு கோஆபரேட் பண்ண இந்த டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஆடியோ பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ கூட நான் உங்களுக்கு தரேன், நீங்க தயவு செஞ்சு அதை யூடியூப்ல போடுங்க, பரவாயில்ல. ஏன் அப்படி பேசணும்? நீங்க சொன்ன வழியில நாங்க இன்னைக்கு பாசிட்டிவா மாத்திருப்போம்னா அப்ப நீங்க யார மீன் பண்ணி சொல்றீங்க ஸ்வாகதா? யார மீன் பண்றீங்க? அந்த குரூப்ல இருக்கிறது பார்த்தா எல்லாமே மாயா ஸ்குவாட். நேத்து நான் சொன்ன மாதிரி மாயா ஸ்குவாட், ஏஜென்ட் மாயா, சம்திங் அவங்களோட பேர் பின்னாலே மாயா மாயா சேர்த்து 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 எல்லாமே அவங்க மட்டும்தான். சோ நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, பிஆர் அர்ச்சனா வச்சிருக்காங்க, அர்ச்சனா வச்சிருக்காங்கன்னு சொன்னவங்களுக்காக கமெண்ட் போட்டவங்களுக்காக கேக்குறேன், அர்ச்சனா மட்டும் பிஆர் வைக்கல, எல்லாருமே பிஆர் தான் வச்சிருக்காங்க. சோ இந்த சீசனே வந்து பிஆர் சீசன் தான், எல்லாருமே வந்து பிஆர்ஸ் வச்சிருக்காங்க, இந்த சீசனே பிஆர் சீசன் தான். அதுல ஒன்னு ரெண்டு மட்டும் வந்தா கிடையவே கிடையாது. பிரதீப்க்கு தானாதான் சேர்ந்தது கூட்டம், பிரதீப்க்கு தானா சேர்ந்த கூட்டம் தான் அது. அதே மாதிரி மணிக்கு வந்து, மணி ஒரு கட்டத்துல வந்து புள்ளி கேங் வந்து ஒருத்தவங்க அட்டாக் பண்ணும் போது ஆடியன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டாப்ல தூக்கி விட்டோம் அர்ச்சனாவை. இப்ப அதே மாதிரிதான் மணி, மணி இப்ப டாப்ல போறதுக்கு காரணமே இந்த கேங் தான்.
நீங்க வாய முடிந்தாலே ஓட்டு கம்மியாவது விழுந்திருக்கும். நீங்க வாயை தந்து ஓவரா பேசுறதுனால அவங்கவுங்க இப்ப மணிக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஓட்டுஸ் தான் வருது, ஓட்ஸ் தான் வருது. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க வாயை மூடிட்டு இருங்க, அட்லீஸ்ட் தேர்ட் ரன்னர் அப்பாவது வருவீங்க, இல்லனா அதுவும் கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு ஒரு லாஸ்ட் வீக்ல ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோர் வந்து ஒரு இது மீம் வந்து ஒண்ணு வெளியில வந்துச்சு. என்னன்னா தெலுங்கனுக்கு எப்படி வந்து இந்த டைட்டிலோ இல்ல ரன்னரப்போ நீங்க தருவீங்க, நம்ம தமிழாலதான் நம்ம ஜெயிக்க வைக்கணும், மாயாக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் வந்தது. நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, ஏன்னா வந்து இந்த மதத்துல வந்து எனக்கு வந்து இதுவே கிடையாது, தமிழன்னு இந்த இது கேரளா அப்படிலாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். யார ஏன்னா இங்க இருந்து போன ஷகிலாமா வந்து தெலுங்கு சீசன் போனாங்க, அவங்க எந்த அவங்க ஊர் வந்து கேரளான்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு தெரியல கேரளா, பட் அவங்க வந்து தெலுங்கு தெலுங்கு சீசன் போனாங்க. அப்ப நம்ம அவங்களை எதுவும் சொல்ல முடியாது, ஆர்டிஸ்ட் எடுக்கிறத வச்சுதான் இருக்கு. இப்ப நம்ம தமிழ் சீரியல்ஸ்ல நிறைய மலையாள ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கிறாங்க, விஜய் டிவில முக்காவாசி மலையாள ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அது சேனலோட டிசிஷன், நீங்க அதுல எதுவும் தலையிட முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த மதம் மொழி இதெல்லாம் வந்து சேர்க்கவே கூடாது விளையாட்டுல, மொழி இதை ஃபர்ஸ்ட் சேர்க்க கூடாது, வச்சுட்டு சீசனா சீசனா பாருங்க. அதுதான் சொல்றேன், இது வந்து ஒரு கண்டஸ்டண்டா பாருங்க, ஒரு சீசனா பாருங்க, தமிழன் தெலுங்கு இதெல்லாம் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு மீம் பார்த்தேன் நான், அதை பெருசா அப்ப கண்டுக்கல. ஆனா இப்ப வந்து மறுபடியும் இன்னொரு ஹேஷ்டாக் மாதிரி வந்து ஒண்ணு பெருசா மீம் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பிராமின் லேண்டு, இதுல பிராமின்ஸ் தான் வந்து ஜெயிக்கணும், சோ நீங்க மாயா கோட்டு போடுங்க, மாயா வந்து பிராமின் தான், கமல் சார் பிராமினா, மாயா பிராமினா, அதனால பிராமின் தான் ஜெயிக்கணுமா? என்ன இது, இத கமல் சாரே ஏத்துக்க மாட்டாரு. கமல் சாரே வந்து ஜாதி மதம் மொழி இதெல்லாம் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் போது இந்த மீம் அவருக்கு அவர் கண்ணுக்கு இது படணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அப்படிதான் ஜெயிக்கணும்னா இந்த நாட்டுல அப்ப வந்து இந்த தமிழ்நாட்டுல வந்து மத்த லாங்குவேஜஸ் வந்து இருக்க முடியாது, இருக்க கூடாது. அப்ப வடநாட்டுல இருந்து இங்க வந்து வேலை பாக்குறாங்க, மலையாளத்த கேரளால இருந்து வந்து வேலை பாக்குறாங்க, நம்ம ஆளுங்க அங்க போய் வேலை பாக்குறாங்க, வெளிநாட்டுக்கும் போறாங்க. அப்படின்னா நீங்க என்ன ஸ்ப்ரெட் பண்ண விரும்புறீங்கன்றது எனக்கு புரியல. சோ இதை மட்டும் வச்சு மக்கள் வந்து ஓட்டு போடவே கூடாது, பிராமின்ஸ் ஜெயிக்கணும், தெலுங்கன் ஜெயிக்க கூடாது, அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்து அந்த மாதிரி என்ன சொல்றது ஓட்டு வந்து அந்த மாதிரி விழக்கூடாது. நீங்க உள்ள என்ன, நீங்க நார்மலா உங்களுக்கு வந்து மாயாவை பிடிச்சிருக்கு, மாயாவோட கேம் பிடிச்சிருக்கு, என்னதான் உங்க நெகட்டிவாவே இருந்தாலும் உங்களுக்கு மாயாவோட கேம் பிடிச்சிருக்குன்னா நீங்க அதுக்காக நீங்க ஓட்டு போடலாம். யாரும் வந்து வேணா சொல்லுங்க, இந்த பிராமின் தெலுங்கன் கிறிஸ்டின் முஸ்லீம் இதெல்லாம் இதுல எடுத்து வராதிங்க, மதம் மொழி இனம் இதை வச்சு ஓட் பண்ணாதீங்க. அதான் நானும் சொல்றேன், நார்மலா உங்களுக்கு தோன்றதை பண்ணுங்க. ஆமா அதான் நானும் சொல்றேன். சோ இந்த மாதிரி உங்க போடுறதுனால அப்படியே வந்து மாயா சைடு திருப்பி நெகட்டிவா தான் ஆகும், மணி சைடு பாசிட்டிவா தான் ஆகும். அண்ட் மணி வந்து அவரால முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்காரு. அவரே இன்னைக்கு மார்னிங் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐயோ அடுத்த எலிமினேஷன் தான் நான் காலி ஆயிடுவேன்னா கூட எனக்கு சந்தோஷம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவரு பேசினாரு. அது பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, சில பேர் சொல்ற அந்த கமெண்ட்ஸை வச்சு மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, இன்னும் ரெண்டு நாள் தான் வெளியில வந்துருவீங்க, அதுக்கப்புறம் நீங்க நீங்க வாழப்புற லைஃப் வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் தான் அது. திரும்பியும் இப்போ வந்து அங்க பிபி வந்துட்டு ஒரு மாயா ஹோமா தான் மாறிட்டு இருக்கு, ஏன்னா உள்ள வரவங்க எல்லாருமே இதுல வேற ரெண்டு பேரும் வரலையா, நெக்ஸ்ட் என்ன இஷ்யூ, அப்புறம் நம்ம ஜோவிகா இவங்களா உள்ள வந்துட்டு இன்னும் நம்ம ஃபன் பண்ணலாம். காலையில இன்னொரு ஃபன் நடந்தது, கானா பாலா உள்ள வந்திருக்காரு. ஆமா காலையில அவர் பாட்டு பாட்டே உள்ள வந்தாரு. அவர் வழக்கம் போல வந்து இந்த டீம் கிட்ட வந்து தினேஷ் விஷ்ணு மணி கூல் சுரேஷ் இவங்க கிட்ட எல்லாம் வந்து அவ்வளவா பேசல, அதாவது இவங்க எல்லாம் கேட்டா இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க கேட்டா அங்க மாயா வந்து என்னன்னா, எப்படின்னா படம் எல்லாம் புக் ஆயிருக்கா, இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா, ஏழு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன்றாரு. அது எப்படி நீங்க அங்க மட்டும் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறீங்க, இங்க எதுனா கேட்டா சொல்ல மாட்டேன். விக்ரமும் பண்ணாருங்க, இப்ப வந்துட்டு நேத்துல வந்து யாரு பிபிஓ செவன் ஒரு டைட்டில் வின்னர் நடிச்சா இவரு பேர் தான் ஃபர்ஸ்ட் டூர் தான், அதையும் ஒரு உள்ள சொல்லிட்டாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள முடியல. இதுல பிராவோ மட்டும் தான் கொஞ்சம் நியூட்ரலா இருக்காரு, வந்ததுலயே பிராவோ வந்து நியூட்ரலா இருக்காரு. இந்த சைட்லயுமே அர்ச்சனா அண்ட் விஷ்ணு கிட்ட எல்லாமே நல்லா பேசிட்டு இருக்காரு. நேத்து தினேஷ் தேவையில்லாம வந்து நான் நல்லா நோட் பண்றேன், ஒரு ஒரு 24 hours வந்து ஒரு அரவர் அந்த பொண்ணு நோண்டாம இருக்காரு. இல்லனா நார்மலா அவரே ஒரு டாக் எடுத்து அவரே பேசுறாரு, இல்லனா அவர்கிட்ட பிரச்சனை இருக்காது, அவங்க விஷ்ணு கிட்டதான் பேசிருப்பாங்க. விஷ்ணு பிரச்சனையில இவரு மூக்க நினைப்பாரு, மூக்க நினைச்சு இவரு பேசுவாரு. சரி அததான் அததான் பண்றீங்க, வேற ஏதோ ஒரு கமெண்ட்காக பிராவோ கிட்ட அர்ச்சனா நேத்து பேசுறாங்க, அதுக்கே நீங்க வரீங்க உள்ள.
எல்லாரோட டார்கெட் வந்து அர்ச்சனா. ஆக்சுவலா என்னன்னா எல்லாரோட டார்கெட்ன்றதோட தினேஷோடது வந்து பர்டிகுலரா நல்லாவே தெரியுது அர்ச்சனா தான் அப்படின்னு கிளியரா தெரியுது. வர்றவங்க எல்லாருமே வந்து அர்ச்சனாக்கு பின்னாலதான் வந்து மாயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை பத்தி. ஆனா இவர் வந்து விசித்ரா மேடம் எப்படி வந்து இப்படி நம்ம அதுக்குலாம் டார்கெட் பண்ணி பேசிட்டே இருந்தாரு அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, கப்ப வாங்கிட்டு வர பெங்களூர் போறதா சொல்லியிருக்காரு. பெங்களூர் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணணும். இல்லைங்க, அவங்க அவங்க சால்வ் எல்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க கிளியரா இருக்காங்க. நம்மளுக்கே இரிட்டேட் ஆகுது. இப்பதான் எனக்கு புரியுது நம்மளுக்கே இவ்வளவு இரிட்டேட் ஆகுதுன்னா விசித்ரா மேம் கேமரா திருப்பி போயிட்டு அதுதான். ஆனா அவங்க வார்த்தையை மீறி பேசினாங்க, எல்லாம் மீறின வார்த்தை பேசினாங்க. நம்மளுக்கே இவரை பார்க்கும் போது இவ்வளவு கோவம் வருது. ஆனா அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா மத்த இதுல வந்து அவர் ஓகேவா தான் இருந்தாரு. அவரோட லைஃப்க்கு அது நல்லது. ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா வரும்போது நீங்க மாயாவை அவ்வளவு சண்டை போட்டீங்க, இப்ப மாயா கூட க்ளோஸ் ஆயிட்டீங்க. வரும்போது அர்ச்சனா கூட அவ்வளவு க்ளோஸ் ஆனீங்க, இப்ப அர்ச்சனா கிட்ட சண்டை போடுறீங்க. அதுதான் ஏன் கேக்குறேன். இப்ப இது ஃபினாலே வீக் இருக்க போது 4 நாள், இதுல ஜாலியா இருந்துட்டு போங்க. எதுக்கு பழைய கலரணும்? நீ தான் டைட்டில் வின்னரு, நீ தான் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கியே. நீ தான் திருப்பி 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 ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. அர்ச்சனாவை ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு என்ன தினேஷ் தான் நிறைய ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி தோணுது. ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆமா, நான் பண்ணல, தப்பு பண்ணல, அவங்கதான் பண்ணாங்கன்ற மாதிரி வர்றவங்க எல்லார்கிட்டயும் கிளியரா உட்கார வச்சு ஒரு விஷயத்த தொடங்கி, அர்ச்சனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் போய் பிச்சை எடுக்காதீங்க அர்ச்சனான்ற அவங்க கிட்ட கூட போன வாரம் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்காக ஏங்கிருக்கேன். ஆமா, எனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஏங்கிருக்கேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு வேணும், அதனால நான் சண்டை போடாம இந்த வீக் ஃபுல்லா ஜாலியா இருந்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். எந்த விதத்திலயும் பூர்ணிமா அண்ட் மாயாவோட ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள நான் நுழையிறேன் அப்படின்றத வந்து அவங்க சொல்லல. பூர்ணிமா கொடுக்குற அதே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எனக்கு கொடுங்க மாயான் தான் கேக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ண முடியல. சோ அதனால வந்து நீங்க அன்னைக்கு வந்து கமல் சார் கிட்ட வந்து கேட்கும் போது, அதாவது பிரமோல வந்தவரைக்கும் சொல்றேன், கமல் சார் கிட்ட வந்து கேட்கும் போது டிராமாவா இவங்க எல்லாம் வந்து என்னவோ சம்திங் சொன்னாங்க, டிராமாக்கு ஏதோ விளக்கம் கொடுத்த மாதிரி அர்ச்சனா விளக்கம் கொடுத்ததா மாயா சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்லிருக்கீங்க மாயா, உங்க வாயால நீங்க சொல்லிருக்கீங்க, நான் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணது எல்லாமே வந்து எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா பண்ணேன், என்னோட டிராமா என்னோட கண்டென்ட் வந்து நான் கரெக்டா பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது பேர் டிராமா தானே? அப்ப அத அர்ச்சனா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? கமல் சார் கேக்கும்போது ஆமா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? மாயா இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க, எனக்கு வந்து நடிக்க தெரியாது அப்படிலாம் சொன்னாங்க. எதை கேட்டாலுமே நான் கேம்க்கு தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், நான் இதுக்கு போய் தான் பண்ணேன், இது நடிச்ச வெளில வந்து தெரியும் நான் என்னோட இன்னொரு ரூபோ நான் ப்ரோ எல்லாமே கண்டென்ட் ப்ரோ ஃபன் ப்ரோ எல்லாமே ஃபன் கண்டென்ட் டிராமா எல்லாமே இப்படிதான் ப்ரோ. நீ அப்படி எடுத்துக்கலாம், நான் என்ன பண்ண முடியும்? நடிக்க தெரியாது உங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு நடிக்க தெரியாது, ரியலா இருப்பாங்க. ஆமா, நடிக்க தெரியாது, அது அப்படியே தான் போகுது. அது வந்து அதாவது ஒரு சைடு வந்து நல்ல ஃபேஸா தெரியுது, இன்னொரு சைடு வந்து ஒரு மாதிரி தெரியுதுல, தெரியுது உள்ளவங்க நடிச்சிட்டு தான் இருக்காங்க. கேம்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க நடிக்கலாம், அதே அர்ச்சனா நடிக்க கூடாதா நான் கேக்குறேன். நீங்க நடிக்கலாமாயா, அர்ச்சனா நடிக்க கூடாது. உங்களுக்காக ஒரு வளையத்தை போட்டு அதுல ஒரு 10 பேரை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10 பேர் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண செய்வாங்க. சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட உள்ள வெளில வேற ஆள் அனுப்பிச்சிருக்கீங்க. விஜய் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, விஜய் ஒரு பாயிண்ட் சொன்னாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மாயா வந்து எல்லாரோட மைண்டுக்குள்ள போய் அவங்களை படி பண்ணுவாங்க. சோ இவங்க மைண்டுக்குள்ள எல்லாம் போய் இவங்க படிச்சதுனால இவங்க உங்க மைண்ட் எல்லாம் அவங்க கிட்ட இல்ல. சோ மாயா கிட்ட இருக்கு எல்லாமே. அதனால இப்படி காந்தகம் வச்சு இழுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்க இழுத்துக்கிட்டாங்க. கேட்டா அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப். எஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் நானே சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றீங்கல்ல, பூர்ணிமா கேட்டா விட்டு தருவீங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஐ மீன் இந்த காசை விட்டு தந்தீங்க. இதே விக்ரம் கேட்டிருந்தா விட்டு கொடுத்துருப்பீங்களா? இதே விக்ரம் கேட்டிருந்தா விட்டு கொடுத்துருப்பீங்களா? அவர் எடுத்துப்பாரு வெளில போயிட்டு இவ்வளவு வந்துட்டு அவங்களுக்கு ஓட் கேட்க மாட்டாரு. இல்ல, அவங்க இன்னொரு வார்த்தை விக்ரம் கிட்ட சொன்னாங்க, உங்க தங்கச்சி வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா விக்ரம். நான் வந்து அப்ப ஆல்ரெடி வந்து நான் வெளியில போற மைண்ட்ல இருந்தா அவங்க பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். வேற ஏதோ சொல்லிட்டு அந்த ஒரு இதுலதான் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து அந்த கோவத்தை காமிச்சேன். சோ நீங்கெல்லாம் யாருடா என்ன சொல்றதுக்கு? எனக்கு தெரியும்டா அவனை பத்தி, அவனும் நானும் எப்படின்றது எங்க ரெண்டு பேருக்கு தான்டா தெரியும். எப்படி சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுக்கு தெரியவே இல்லையேன்ற,
எங்கேயுமே அது ஃப்ரெண்ட்ஷிப்பாவே மாயா அங்க உள்ள எல்லாருமே பயன்படுத்தினாங்களே தவிர யாருக்குமே உண்மையா இல்ல. வேணா பூர்ணிமா ஒரு 50% நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான். பூர்ணிமாவை 100% கூட நீங்க சேர்த்துக்கலாம். பூர்ணிமாக்காக வந்து 16 lakhs விட்டு கொடுத்த மாயா எனக்கு தெரிஞ்சு 16 lakh விட்டு கொடுத்த மாதிரியே தெரியல. விட்டு இந்த 16 lakh எடுத்துட்டு வெளில போயிட்டு இவங்களுக்கு அவங்க PR நல்லாவே தெளிவாவே தெரியுது. ஏன்னா விக்ரம் அவ்வளோ பேசி அவ்வளோ பாசம் வச்ச தங்கச்சி சொன்னதே தப்புன்ற மாதிரி உள்ள வந்து பேசியிருக்காருன்னும் போது வெளியில ஏதோ ஒரு வேலை நடக்குது. அதனாலதான் உள்ள வரவங்க எல்லாரும் திருப்பி பில்லிக்கே போங்க 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 அப்படின்ற மாதிரி அங்கேயே போயிட்டு. நான் சொன்னல வந்தாலே எல்லாமே மாயாவை சுத்தி உட்காந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து ஜோவிகா வரணும் வரணும்ட்டு அவங்க வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஜோவிகா பிளீஸ் உள்ள அனுப்புங்க, ஜோவிகா ஜோ பிளீஸ் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேமரா முன்னால ரவீனாவும் ஐஷா வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நம்ம பார்க்கும் போது. பிரபுல பட் பாக்கலாம் மேபி அவங்க வந்தா வருவாங்க. அண்ட் ஒரு விஷயம் நடந்தது, நீங்க பாத்தீங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. யாரு? Midweek eviction. Super. ஆமா, அது மறந்துட்டோம். நீங்க சொன்ன மாதிரியே விஜய் தான் வெளில போனாரு. நான் சொன்னேன் அது கஷ்டமா தான் இருந்துச்சு. கஷ்டமா எனக்கு கஷ்டமாவே இல்லைங்க. ஏன்னா ஒருத்தரை பேசுறதுக்கு முன்னால நம்ம யாருன்றது தெரியும். மாயா பாவங்க, மாயா இருந்துட்டு போட்டங்க. அவங்க சொல்றாங்க விஜய் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு யாருமே இல்லாத மாதிரி. இதே மாதிரிதான் அர்ச்சனாக்கும் ஃபீல் ஆச்சு. அர்ச்சனா தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாருமே நம்மள பேசுறாங்களேன்ற அந்த ஃபீலிங்ல தான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டாங்க. என்ன பேசுனீங்க அதுக்கு? பூர்ணிமா கொடுத்த அதே இடத்த உனக்கு கொடுப்பேன், நான் எப்படி எதிர்பார்க்கறேன் அந்த இடத்த என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ஆனா வந்து நீ வந்து ஐ லவ் யூ சொல்லும் போது என்னால திருப்பி சொல்ல முடியாது. ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நீ திருப்பி சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் அவங்க பேசுறதுக்காக உண்மையா இரு. இப்படி பின்னால பேசாம அக்ஷயா கிட்ட பேசுற மாதிரி பின்னால பேசாம உண்மையாவது இரு. அததான் நான் சொல்றேன். தப்பு பண்ணா திருந்ததுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். இப்ப அர்ச்சனா வந்து அவங்களுக்கு முன்னாலேயே திருந்ததுக்கான தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்கான வாய்ப்பை வந்து இவங்க கொடுக்காம வந்து அவங்கள பின்னால பேசுறது எனக்கு வந்து தப்பாதான் தோணுது. அண்ட் அனன்யா டூ, அனன்யா அக்ஷயா இவங்க எல்லாருமே பின்னால பேசுறாங்கதான் அர்ச்சனாவை பத்தி. இதுக்கப்புறம் உள்ள என்ட்ராறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? திருப்பியும் அந்த நம்ம புள்ளி கேங்குள்ளேயே போறாங்களா, இல்ல வந்துட்டு ஒரு நடுநிலைமையோட உள்ள இருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம். நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஷு வேற உள்ள வராங்க. இது எல்லாமே ரவீனா வரணும் எனக்கு. ரெண்டு பேருமே உள்ள வராங்க. மணி கூட பேசிட்டு அதெல்லாமே தொடர்ந்து பேசுவோம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.